நாம இந்த காணொலியில் ஐயோட அடுக்குக்கு கிடைக்கக்கூடிய தான் பார்க்க போறோம் ஐயின் அடுக்கு பூஜ்ஜியம் முதல் ஏழு வரைக்குமான மதிப்பு ஒன்று அடுத்து ஐ குறை ஒன்று மற்றும் குறை ஐ இந்த மதிப்புகளை கொண்டு சில கணக்குகளை நாம நாம் போறோம் ஐயின் அடுக்கா சில எண்களை இங்க நாம எடுத்துக்குவோம் மேலும் வேறு சில எண்களை கொண்டும் நாம இதை முயற்சி செஞ்சு பார்ப்போம் ஐயின் அடுக்கு நூறு நூறு அப்படிங்கிறது நான்கின் மடங்காகுது அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐயின் அடுக்கு நான்கு பெருக்கல் இருபத்து ஐந்து இதை குறியீட்டு பண்பை பயன்படுத்தி ஐயின் அடுக்கு நான்கு அதன் அடுக்கு இருபத்து ஐந்துன்னு எழுதலாம் ஐயின் அடுக்கு நான்கோட மதிப்பு என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதன் நேரடியாகவே நாம பதலீடாக்கலாம் ஐயின் அடுக்கு நான்கு அப்படிங்கிறது ஒன்று அப்ப சமம் ஒன்றின் அடுக்கு இருபத்து ஐந்து சமம் ஒன்று தானே கிடைக்கும் சரி இப்ப நாம வேற ஒரு எண்ண கொண்டு மறுபடியும் முயற்சி செய்வோம் உதாரணத்துக்கு ஐயின் அடுக்கு ஐநூற்று ஒன்றுன்னு போட்டு பார்ப்போமா இப்ப பாருங்க இந்த ஐநூற்று ஒன்று அப்படிங்கிறது நான்கின் மடங்கா இல்ல இல்லையா அப்படின்னா இதை நம்மளால சுருக்க முடியாது அப்ப என்ன செய்யலாம்னா இந்த எண்ண இரு பெருக்கல் பலனா பிரிக்கலாம் அதுல ஒரு எண் ஒன்றின் அடுக்கு நான்கு அப்படின்னு வர்ற மாதிரி பிரிச்சுக்குவோம் சரி வாங்க அதை நாம செஞ்சே பார்த்துடலாம் ஐநூறு நாளின் மடங்குல இருக்குது இல்லையா அப்ப இத ஐயின் அடுக்கு ஐநூறு பெருக்கல் ஐயின் அடுக்கு ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இங்க அடிமானம் தான் இருக்கு பாருங்க பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு எண்களோட அடிமானம் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதோட அடுக்குகளை நம்மளால கூட்டிக்க முடியும் ஐயின் அடுக்கு ஐநூற்று ஒன்று அப்படிங்கிறத ஐயின் அடுக்கு ஐநூறு பெருக்கல் ஐயன் அடுக்கு ஒன்று அப்படின்னு இப்ப நாம பிரிச்சிருக்கோம் இதுல ஐயின் அடுக்கு ஐநூறு அப்படிங்கிறது ஐயின் அடுக்கு நான்குக்கு சமம் அப்போ ஐயன் அடுக்கு நான்கு ஐநூறு நான்குல எத்தனை மடங்கு ஆ நூற்று இருபத்தைந்து மடங்கு அது அப்போ அதுக்கு ஐநூறுக்கு சமமா நான்கு நூற்று இருபத்து ஐந்து அப்படின்னு எழுதிக்கலாம் பெருக்கல் ஐயன் அடுக்கு ஒன்று சரி இந்த ஐயன் அடுக்கு நான்கு அப்படிங்கறது ஒன்றுக்கு சமம்னு நமக்கு தெரியும் அப்போ ஒன்றின் அடுக்கு நூற்று இருபத்து ஐந்து அப்படிங்கறதும் ஒன்றுதானே அப்போ இந்த முழு மதிப்பும் ஒன்றுதான் ஐயின் அடுக்கு ஒன்றின் மதிப்பு ஐ அப்போ ஒன்று பெருக்கல் ஐ சமம் ஐ இப்படி நான்கின் மடங்கா இல்ல அப்படின்னா நான்கின் மடங்கா வர்ற மாதிரி நாம பிரிச்சு எழுதி அதுக்கப்புறம் சுருக்கிக்கணும் இப்போ இதற்கான பொது வாய்ப்பாடுங்கிறது ஐயின் அடுக்கு நான்கு கே இந்த கே இருக்கு இல்லையா இந்த கே அப்படிங்கிறது பூஜ்ஜியம் இல்லனா பூஜ்ஜியத்துக்கு அதிகமானதா இருக்கும் ஐயின் அடுக்கு நான்கின் மடங்கா இருந்துச்சு அப்படின்னா அதோட விடை ஒன்று அப்படின்னு தான் கிடைக்கும் அதாவது ஐயின் அடுக்கு நான்கு கே சமம் ஒன்று இல்லனா ஐயின் அடுக்கு நான்கு அதன் அடுக்கு கேவாய் இருந்தாலும் அது சமம் ஒன்று தான் இந்த இடத்துல கேவோட மதிப்பு என்னவா இருந்தாலும் சரி ஒன்றுன்னு தான் விட கிடைக்கும் ஐயின் அடுக்கு நான்கு கே கூட்டல் ஒன்று இல்லனா ஐயின் அடுக்கு நான்கு கே கூட்டல் இரண்டு எப்படி எடுத்துக்கிட்டாலும் இதோட விட ஒன்றுன்னு தான் கிடைக்கும் சரி இப்போ இதே போல வேற ஒரு கணக்கை பார்ப்போமா ஐயின் அடுக்கு கொஞ்சம் பெரிய எண்ணாவே எடுத்துக்குவோம் ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்று ரொம்பவே பெரிய எண் தான் இல்ல சரி பார்ப்போம் மடங்கா கிடைக்குதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் இந்த எண் நான்கின் மடங்கு கூட்டல் ஒரு எண் அப்படின்னு கிடைக்கும் இந்த எண் ஒன்னுல முடிவடைகிறதுனால இது நான்கோட மடங்கா நிச்சயமா இருக்காது இல்லையே அப்ப இத ஏழாயிரத்து முன்னூற்று இருபது கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இதில் ஏழாயிரத்து முன்னூற்று இருபது நான்கால வகுபடுமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் சரி இருங்க இதை முதல்ல நாம் பிரித்து எழுதுவோம் சமம் ஐயின் அடுக்கு ஏழாயிரத்து முந்நூற்று இருபது பெருக்கல் ஐயின் அடுக்கு ஒன்று இப்போ இந்த எண் நான்கால வகுபடுமா ஆயிரம் அப்படிங்கிறது நான்கால வகுப்படும்னு நமக்கு தெரியும் நூறு அப்படிங்கிறதும் நாலுல வகுப்படத்தான் செய்யும் ஏன்னா நாளோட பெருக்கல் பலன்ல அது வரும் அதே போலத்தான் இருபதும் நாலுல பெருக்கல் பலன்ல வரும் அப்போ இதோட மதிப்பு ஆ ஒன்னு கிடைச்சிடும் இங்க ஐயன் அடுக்கு ஐநு எழுதியிருக்கேன் இது தவறானது இங்க ஐயன் அடுக்கு ஒன்றுன்னு தானே வரணும் கவனமா பார்க்கணும் சரி இப்போ ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்ற ஏழாயிரத்து முன்னூற்று இருபது கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிச்சுட்டோம் இல்லையா இப்போ பாருங்களேன் இந்த பகுதியோட மதிப்பு ஒன்று அப்படின்னு தானே வரும் அதனால நான் அதை அடிச்சுட்டு எழுதிக்கிறேன் இங்க மீதமா ஐயின் அடுக்கு ஒன்றுன்னு தான் இருக்கும் அப்ப இதோட மொத்த மதிப்பு தான் சரி இதே மாதிரி இன்னொரு கடினமான கணக்கை செஞ்சு பார்ப்போம் ஐயின் அடுக்கு தொன்னூற்று ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தொண்ணூற்று ஒன்பது நாலுல வகுபடுமா நிச்சயமா கிடையாது அப்ப நாலுல வகுபடக்கூடிய தொன்னூற்று ஒன்பதுக்கு குறைவான எண் எது ஆ தொன்னூற்று ஆறு அப்ப ஐயின் அடுக்கு தொன்னூற்று ஆறு பெருக்கல் ஐயின் அடுக்கு மூன்று நான் எழுதுனது சரிதானே இப்ப இந்த இடத்துல அடிமானம் சமமா இருக்கிறதுனால அடுக்க நம்மளால கூட்ட முடியும் அப்ப அடுக்கு தொன்னூற்று ஒன்பது அப்படின்னு கிடைச்சிடும் ஐயன் அடுக்கு தொன்னூற்று ஆறு அப்படிங்கறத ஐயன் அடுக்கு நான்கு அதன் அடுக்கு பதினாறு அப்படின்னு எழுதலாம் அப்ப ஐயன் அடுக்கு நான்கு அப்படிங்கிறது ஒன்று ஒன்றின் அடுக்கு பதினாறு சமம் ஒன்று தான் அப்ப இதோட மதிப்பு ஒன்றுன்னு கிடைக்குது மீதி ஐயன் அடுக்கு மூன்று இது மட்டும்தான் இருக்குது ஐயின் அடுக்கு மூன்றோட மதிப்பு என்னன்னு நாம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஐயின் அடுக்கு மூன்று சமம் கூரை ஐ அதாவது ஐயின் அடுக்கு மூன்று அப்படிங்கறத ஐயின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் ஐயின் அடுக்கு ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ஐயின் அடுக்கு ஒன்றை ஐன்னு எழுதணும் அப்புறம் ஐயின் அடுக்கு இரண்டு அப்படிங்கிறது கூரை ஒன்று அப்ப குறை ஒன்று பெருக்கல் ஐ அப்படின்னா அது கூரை ஐ சரி இப்போ கடைசியை இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்த்துடுவோம் ஐயின் அடுக்கு முப்பத்து எட்டு இதுவும் நாலால வகுப்படாது இல்லையா அப்படின்னா இதை எப்படி நம்மளால பிரிக்க முடியும் ஐயின் அடுக்கு முப்பத்து ஆறு பெருக்கல் ஐயின் அடுக்கு ரெண்டு இதை இப்படி பிரிக்கலாம் இல்லையா சரி இப்போ ஐயின் அடுக்கு முப்பத்து ஆறு அப்படிங்கிறது நான்கின் மடங்கா இருக்குது அப்ப ஐயின் அடுக்கு முப்பத்து ஆறோட மதிப்பு ஆ வழக்கம் போல ஒன்று தான் மீதி இருக்கக்கூடிய ஐயின் அடுக்கு ரெண்டு இதோட மதிப்பு என்ன இதோட மதிப்பு குறை ஒன்று அப்ப ஒன்று பெருக்கல் குறை ஒன்றுன்னா குறை ஒன்றுங்கிற விட தான் நமக்கு கிடைக்குது மறுபடியும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்